ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு பேக்கெட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பவுல் வந்தது. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கால் கப் கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடை நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டு வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஜீரகம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே லைட்டாக சாட்டே பண்ணி விடலாம். லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆனியன், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வணங்கி வரணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வணங்கிக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிக்கலாம், இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இன்னும் 2 ஆனியன் எடுத்து நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து நான் டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு உப்பு ஆட் பண்ணுறேன். இது வணங்குறதுக்காக நான் இப்போ ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிங்கன்னா ஆனியன் கொஞ்சம் வணங்கி வரும். பாருங்கள், லைட்டாக சாட்டே ஆயிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கல அந்த பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீழே கொட்டிடுச்சு. ஓகே, இப்போ அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை எடுத்து நான் அலசி ஊற்றிருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றவாறு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. அடுத்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கேப்சிகம், நான் 1 கேப்சிகம் எடுத்து நல்லா எண்ணெயில் வணக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட, ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கசூரி மெத்தியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம இதை இறக்கிக்க போகிறோம். ஸோ நான் வந்து வெஜிடேபிள் புலாவ் செஞ்சேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கடாய் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.